ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழன் போல்ட்ரி ஃபார்ம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இப்போ நம்ம தமிழன் போல்ட்ரி ஃபார்மில் என்ன ரகமான கோழிகள், எத்தனை கோழிகள் இருக்குது, என்ன ஏஜில் இருக்குது, பட்டா பெருவிடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு என்னத்துக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பெருவிடை கொடுத்துட்ருந்தோம். ஸோ பெருவிடையிலே வந்து இப்போ நல்ல வால் டைப்பில் நல்ல ஹெவி சைஸாக டபுள் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைனேஜஸ் வந்து அப்படியே பெருக்கிக்கிட்டே இருக்கும், அதாவது ஹெவி சைஸாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டர் வந்து வச்சு முன்னே வந்து இன்குபேட்டரில் வச்சு குஞ்சுகள் பறித்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போது தாய்க்கோழிகளே வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகள்லாம் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபார்மில் இப்போ ஒரு 1 இயர் தான் இருக்கும் கரெக்டாக. ஸ்ரீ விநாயகா பவுல்ட்ரி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் நான் போய் எடுத்தது, அவங்க ஃபார்மை பிளாக் பண்ணது, அவர் இன்குபேட்டர் செஞ்சது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துருந்தேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 இயர் இருக்கும் அந்த இன்குபேட்டருக்கு. ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர், 300 கெப்பாசிட்டி, நமக்கு வேணும்னா 500 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நான் பர்ஃபெக்டாக ஹேச் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா பெருவிடை எதிர்பார்க்கலாம். ஸோ 90-95 சொல்ல மாட்டேன், 80% வந்து பார்த்தீங்கன்னா பெருவிடை முட்டைகளை வச்சிங்க அப்படின்னா ஹேச்சிங் ரிசல்ட் எதிர்பார்க்கலாங்க. ஸோ சிறுவிடை வச்சிங்க அப்படின்னா 90%க்கும் மேலே எதிர்பார்க்கலாம். கடக்நாத்து, கைராளி இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா 95% எதிர்பார்க்கலாங்க. ஸோ சிறுவிடை, கடக்நாத்து, கைராளி அப்படின்னா 90-95% எதிர்பார்க்கலாம். பெருவிடை வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ரிசல்ட் இருக்குது. இது வந்து நான் என் ஃபார்மில் வச்சு உற்பத்தி பண்ணி பார்த்து உணர்ந்த ரிசல்ட்டுங்க. ஸோ இப்போது இதை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்கேன். வெறும் 1 இயர் யூஸ்டு, நல்ல வெல் மைண்டைண்டுங்க. ஸோ இதுலலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில், நியூ கண்டிஷன்லேயே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் எனக்கு வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓவரால் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அவினாசிலேருந்து இங்கே நாமக்கலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டு சொந்தமாக ஒரு ஆட்டோ வச்சு பண்ணோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இன்குபேட்டருங்க, நல்லா ஹெவி மோட்ரு, ஹெவி ஃபேன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு அப்படின்றதுனால நார்மலாக ஒரு இன்குபேட்டர் இது பண்ணுறத விட நமக்கு அப்படிங்கவும் நல்ல குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டபுளாகவே தான் போட சொல்லி நான் வாங்கினேன் அவங்ககிட்ட. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டி வரணுங்க, ஃபேனும் சரி எல்லாமே சரி, நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலில் வெளியே அவுட்டோர் அந்த இது ஃப்ரேம்லேருந்துமே எல்லாமே குவாலிட்டியாகவே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி குவாலிட்டியாக தாங்க செஞ்சு எடுத்தேன் இந்த இன்குபேட்டரை. ஸோ இப்போது இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இன்குபேட்டர் வேணும்னா கீழே நம்பர் இருக்கு இல்லையா வாட்ஸ்அப் அப்படின்ட்டு, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். டைம் பாஸஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டோட்டலாக எனக்கு இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,000 வந்துச்சு. எனக்கு இதை கைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20,000 கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க. என்ன இவ்வளோ கம்மியாக தரான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதை நம்ம மக்களுடைய இதே அப்படி தான், ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் கொடுத்தோம் எப்படின்னா என்ன இவ்வளோ கம்மியாக தரேன் பிரச்சனை இருக்குமா அப்படின்ட்டு, பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கு 200% கேரண்டி. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். இன்குபேட்டர் எடுத்தது, அதில் ஹேச்சிங் ரிசல்ட்டு, அவர்கிட்ட கைராளி முட்டைகள் வந்து கைராளி எத்தனை பர்சன்டேஜ் பறிச்சிருக்கு அப்படின்ற எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருப்பேங்க. ஸோ அதனால் இப்போ எதனால் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நம்ம டாக்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், கோழியுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். கோழிகளை வந்து நம்ம தாய்க்கோழிகளே வச்சு பறிச்சிக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா டாக் கிணலுக்குள்ளே தான் அந்த இன்குபேட்டரை வச்சுருக்கோம். ஒரு ரூமையே அப்படியே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு இந்த கிணல். ஸோ இடப்பற்றாக்குறையினாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்னே கூட வச்சுக்கலாங்க. ஒரு 6-6 ரூமே வந்து பார்த்திங்கன்னா இதை ஆக்குபை பண்ணியிருக்கு. இது மட்டும் வச்சிருக்கிறதுனால வேறு எதுவுமே இந்த ரூமுக்கு யூஸ் பண்ண முடியலை. ஸோ அதனாலையும் கொடுக்குறோம், அது வந்து ஒரு மெயின் ரீசனுங்க. ஸோ எல்லாமே நியூ கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு கேரண்டி. ஸோ வேணும், ஜென்யூனாக வேணும் அப்படின்றவங்க, நீங்கள் ஒரு சிறுவிடை கோழி வச்சுருக்கீங்க, இல்லை இடவட்ட கோழிகளை வச்சு கறிக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இன்குபேட்டர் பார்த்துட்ருக்கீங்க, புதுசாக செய்கிறதுக்கு ஏன்டா அமௌண்ட் இல்லை, ரொம்ப காஸ்ட் ஆகுது, எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு 100 முட்டை 200 முட்டை அப்படின்னாலுமே குவாலிட்டியான இன்குபேட்டர் செய்யணும் அப்படின்னா 30,000 தேவைப்படுங்க. ஸோ நான் வந்து 300 முட்டைக்கு செஞ்சுருக்கேன். வேணும் அப்படின்னா இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேச்சர் சற்று ஒரே இதில் இருக்குது. நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா 500 முட்டை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹேச்சர் பாக்ஸ் வந்து நம்ம தனியாக போட்டு 500 முட்டையாகவும் இதை மாற்றிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இந்த இன்குபேட்டரில். ஸோ ஜென்யூனாக வேணும் அப்படின்ற கிளைண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த இன்குபேட்டரை எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.